எளிதானதை செய்யாதே, சரியானதை செய் என்று ஓர் அறிஞர் கூறியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மாஸ்க்கு ஜோக்கு. அதாவது இந்த கொரோனா வந்துட்டு போனாலும் போச்சு, எங்கே போச்சு, போச்சான்னு சொல்லவே முடியலையே. ஏன்னா இந்த மாஸ்க்கு படுற பாடு இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசம். இப்படி தான் ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டாங்க. என்ன உன் மாஸ்கில் ஏதோ மினுங்குதே, என்னது? அதுக்கு அவ, வயிற முக்குத்திக்கா வெளியே தெரியட்டும்னு சின்னதாக ஒரு ஓட்ட போட்டு விட்ருக்கேன். ஆ, எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிட்டான்னா, உன்னோட மாஸ்கில் எதுக்கு புடப்பாக ஏதோ தெரியுது, என்னப்பா மூக்கு பகுதியில் ஏதோ புடப்பாக இருக்கு என்னன்னு கேட்டிருக்கான் அவன். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, மூக்கு அடிக்கடி ஒழிக்கிட்டுருக்குனு கரிச்சி இப்போ மடித்து மாஸ்க்குள்ளே வச்சுட்டேன், இப்போ தண்ணி ஊரம் அதிலே இறங்கிட்டு இருக்கான். ஆ, எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். இது கூட பரவாயில்ல, அரசியல்வாதிகளெல்லாம் அதை கூட டாப்பு. இப்படி தான் ரெண்டு தொண்டர்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த கொரோனா அலையிலையும் தலைவருக்கு சவலை புத்தி விட்டு போகவே மாட்டேக்குப்பா, எதை வச்சியா சொல்கிற? பின்ன மாஸ்கை தாண்டி மல்லிகை மாதம் மூக்கை துளைக்குதுன்னு சொல்கிறாரே,